ഉപഭീതിനമുധ്വപുണ്ട്രവന്തം വ്രജഗത്പുണ്യഫലം ത്രിദണ്ഡഹസ്തം ശരണാഗതസാർത്ഥവാഗമീഡേ ശിഖയാശേഖരിണം പതിം യതീനാം അസ്മദ്ഗുരുപരമ്പരായേ നമഃ. ഇതുപര്യന്തം ഇന്ന് പശുപത്യധികരണത്തിലെ മുതൽ സൂത്രത്തിനുടേ താത്പര്യത്തെ സേവിച്ചോ. ഇനി மீதி சூத்திரங்களுடைய தாத்பரியம் என்ன அப்படின்னு தெரிவிக்கலாம். அதாவது பசுபதி மதமானது தத்துவத்திலேயோ ஆச்சாரத்திலேயோ எதிரையுமே சரியானது கிடையாது அப்படின்றதுனால இந்த பசுபதி மதமானது அனாதர்த்தவியம், ஆதரிக்க கூடாது அப்படின்னு சாதிச்சு முடிச்சுட்டார். இப்ப அதன் பேர்ல பத்திரசாமஞ்சஸ்யார் அப்படின்னு அதிஷ்டான அனுபவத்தேன் ரெண்டாவது சூத்திரம் இல்ல பிரகிருதிய அதிஷ்டானம் பண்றது ஆள்றது. இப்ப நாம சொல்றோம் இல்லையோ, அதாவது உபாதான காரணம் நிமித்த காரணமும் பரமாத்மா அப்படின்னு நாம சொல்றோம். ஆனால் என்ன பண்றக்கான்னாக்கா இந்த பாசுபத மதத்துல உபாதான காரணம் பிரகிருதி நிமித்த காரணம் சிவன் அப்படின்னு அவ சொல்ற, அது தவறு. ஏன் அப்படின்னாக்கா ஸ்ருதி வந்து ரெண்டுத்தையுமே சொல்லிட்டு போயிருக்கு. ஏக விஜயானியன சர்வ விஜயானம் இந்த மாதிரி இதெல்லாம் சொல்லி மிருத் கட திருஷ்டாந்தத்தை காமிச்சு, மண்ணு கடம் அந்த திருஷ்டாந்தத்தெல்லாம் காமிச்சு, இந்த இடத்துல பரமாத்மா தான் பிரகிருதி உபாதானம், அவனே நிமித்த காரணம் தான் சொல்லியிருக்கு. சதேவ சுவாமியை நமக்கு ஆசீத் ஏக்கமேவ அத்விதீயம், ஏக்கமேவன்றதுனால உபாதான காரணம், அத்விதீயம் அப்படின்றதுனால நிமித்த காரணம் அப்படின்னு அங்க சொல்றக்குன்னுட்டு பாஷ்யக்காரர் சாதிச்சிருக்கார். ஏன்னா ஸ்ருதியினுடைய தாத்பரியம் அது. அப்படி இருக்கச்சே இவா வந்து உபாதான காரணம் இது சிவன் இல்லை, நிமித்த காரணம் மாத்திரம்னு அவ சொல்ற. அதுக்கு இவா என்ன பண்றான்னாக்க அனுமானத்தினால சாதிக்கணும் அப்படின்னு சொல்ற. அனுமானத்தினால சாதிச்சாக்கா ஒண்ணு குலாலாதிகள் இருக்காளே, குஷவன் வந்து மண்ணை அதிஷ்டானம் பண்றான், அதனால இந்த கடமானது உற்பத்தி ஆகிறது அப்படின்னு சொல்றாவா. அதே மாதிரி சொல்றது சொல்ற மாதிரி இந்த பசுபதி சிவன் இருக்கானே, இந்த ருத்ரனை வந்து இது பண்ணி நிமித்த காரணமா இருந்துட்டு பிரகிருதிய வந்து அதிஷ்டானம் பண்றது அப்படின்ட்டு சொல்லணும். ஆனா உன்னால சொல்ல முடியாது. ஏன்னா நீ அனுமானத்தினால சாதிக்கிற, அனுமானத்தினால சாதிக்கச்ச ஈஸ்வரனுடைய உடம்பை யாரும் பார்த்ததில்லை. தார்க்கிகாலாம் நையாயிகாலாம் அனுமானத்தினால சாதிக்கச்ச ஈஸ்வரன் ஒத்துக்கிறோம், ஆனா அந்த ஈஸ்வரனுக்கு சரீரம் கிடையாதுன்னு அவ சாதிச்சிருக்கா. சரீரம் இல்லாமலே இத மாதிரி இது அதிஷ்டானம் பண்ணும் பரமானுவ அப்படின்னு அவ சொல்ற தார்க்கிகள். இப்ப இவா வந்து சைவாள் சிவனை வந்து காரணமா ஒத்துண்டா, நிமித்த காரணமா ஒத்துண்டா, பிரகிருதிய இந்த சிவன் வந்து அதிஷ்டானம் பண்ணி இந்த பிரபஞ்சத்தை எல்லாம் சிருஷ்டிக்கிறதுன்னு சொல்லணும். அது உங்களால முடியாது. ஏன்னா அனுமானத்தினாலதான் நீங்க சாதிக்கிறீங்க. ஸ்ருதியை கொண்டு சாதிச்சாக்கா அப்போ உபாதான காரணமும் சிவன், நிமித்த காரணமும் சிவன் சொல்ல முடியும். ஆனால் பிரகரணங்கள்ல நாராயணனை தான் சொல்லியிருக்குது உபாதான காரணம் நிமித்த காரணம்னு. ஆகையினால அது உங்களால சொல்ல முடியாது, அனுமானத்தை கொண்டு சொல்லச்ச. அப்ப ஈஸ்வரனுக்கு சரீரம் இல்லை அப்படின்னு ஆயிடும். நீ சொல்றது திருஷ்டாந்தம் யாரு, குலாலனை சொல்ற. குலாலன் என்ன பண்ணுகிறான், தன்னுடைய உடம்ப வச்சுண்டு அந்த மண்ணை வந்து அதிஷ்டானம் பண்றோம், ஆள்றான், அதனால ஒரு கடம்ன்றது உற்பத்தி ஆகிறது.
அந்த மாதிரி நீ காமிக்க முடியாது, ஏன்னா சரீரம் இல்லையே. சரீரம் இல்லை இல்ல, ஈஸ்வரனுக்கு சரீரமே ஒத்துக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஒத்துண்டையானாக்க அப்போ உன் சித்தாந்தத்துல விரோதம் வந்துடும். சரீரம் யாருக்கு இருக்கோ அது நித்தியமாகவும் அனித்தியமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லணும். இதெல்லாம் அனுமானிக்க ஈஸ்வரனை கண்டனம் பண்ணச்ச, சாஸ்திரியோனித்வாதிகளிடத்துல நையாயகனை கண்டனம் பண்ணச்ச, எல்லாத்தையும் சாதிச்சிருக்க சூத்திரகாரரும் சரி எம்பிரமானாரும். ஆகையினால நீங்க வந்து நிமித்த காரணம் சிவன், உபாதான காரணம் பிரகிருதி, ஆனால் அந்த பிரகிருதியே இந்த சிவனானவன் அதிஷ்டானம் பண்ணி சாதிக்கிறான் அப்படின்னு நீ சொல்லணும். அதுவே உன்னால சொல்ல முடியாது, ஏன்னா சரீரம் இல்லாததுனால. யாருக்கு சரீரம் இருக்கோ அவாதான் அதிஷ்டானம் பண்ண முடியும் புலாலாதிகள் மாதிரி. அதனால உன்னால முடியாதே, ஏன்னா சரீரம் இல்லாதவனுக்கு மனசே கிடையாது. ஏன்னா இந்திரியங்களுக்கெல்லாம் ஆசிரியம் எது அப்படின்னாக்க வந்து இந்த உடம்பு தான். இந்த உடம்பு இருந்தாதான் இந்திரியங்கள்லாம் ஆசிரியக்க முடியும். இவன் அதிஷ்டானம் பண்ணணும்னா என்ன பண்ணணும், தன்னுடைய சங்கல்பத்தை கொண்டு அதிஷ்டானம் பண்ணணும். அப்ப உடம்பு இருந்தாதானே மனசு இருக்கும், அந்த இந்திரியங்கள் இருக்கும், மனசு இருக்கும், அந்த மனசை வச்சுட்டு சங்கல்பிச்சு அதுக்கப்புறம் அதிஷ்டானம் பண்ண முடியும், நியமனம் பண்ண முடியும், ஆள முடியும். இப்போ உடம்பே இல்லை, உடம்பே இல்லைன்னா அதை ஆசிரியக்கூடிய இந்திரியங்களும் இல்லை, மனசும் இல்லை, மனசு இல்லாததுனால சங்கல்பம் இல்லை, சங்கல்பம் இல்லாததுனால ஆள முடியாதே. ஆள முடியாததுனால இவளை வந்து எப்படி ஒத்துக்க முடியும்? நீ ஈஸ்வரனுக்கு சரீரம் ஒத்துக்கிறேன்னு சொன்னாக்கா அதுவும் சரியில்லாம போயிடும். ஏன்னாக்கா சரீரம் உடையவன் நீ வந்து ஒத்துக்க முடியாது. ஒத்துண்டாக்க அந்த சரீரம் நித்தியமா அனித்தியமா? நித்தியமா இருந்துட்டும் சொல்லுங்கோ, எப்பொழுதும் சிருஷ்டி இருந்துட்டே இருக்கணும். அனித்தியம்னாக்க அப்போ தோஷம் வந்துடும். என்ன தோஷம்னாக்க அந்த சரீரமே எப்ப இல்லையோ அப்ப சிருஷ்டி இருக்காது, எப்ப இருக்கோ அப்பதான். இன்னொன்னு அந்த சரீரம்லாம் பின்னாடி சொல்ல போற கர்ம விஷயத்தெல்லாம் வந்துடும். சரீரம் வந்ததுனாக்க கர்ம விஷயத்தை வந்துருத்தோம்னாக்க பத்தோட ஒண்ணு பதினொன்னு நாயுடுவாரு சிவன். ஏன்னா நீ ஆணுவானிக ஈஸ்வரன் அங்கீகரிக்கிற விஷயத்துல, நாங்க ஆணுவானிக ஈஸ்வரன் அங்கீகரிக்கல, வேத சாஸ்திர சித்தமான ஈஸ்வரன் நாங்க அங்கீகரிக்கிறோம். அந்த சாஸ்திர சித்தமான ஈஸ்வரன்றது சர்வேஸ்வரனான சிவன் நாராயணனே. அவனையே சர்வகாரணம், அவனையே உபாதான காரணம், அவனையே நிமித்த காரணம், அவனையே சககாரி காரணம், எல்லாம் அவன்தான். அப்படி இருக்கிறதுனால அவனை தவிர்த்து யாருமே கிடையாது. ஆகவே உங்களால என்ன இது பண்ண முடியும், சாதிக்க முடியும்? அதனால அதிஷ்டான அனுபவத்தை பிரகிருதியை அதிஷ்டானம் பண்றது, ஆள்றது, அதை நியமிக்கிறது, இத மாதிரி எல்லாம் வராது. அனுபவத்தை பொருந்தாது. அந்த காரணத்தினாலேயும் இந்த பசுபதி மதம் அதை ஆதரிக்கவே கூடாது அப்படின்னு நீங்க சாதிக்கிற. இப்போ இது சேவிக்கலாம், தீபத்துல சேவிச்சா சுலபமா அர்த்தமாகும். ஒரு நிமிஷம் எடுத்து அடி அதிஷ்டான அனுபவத்தே அனுமேய ஈஸ்வர அபியுபகமேனஹி பிரதானஸ்ய அதிஷ்டானம் ஈஸ்வரஸ்ய உச்சதே. உன் சித்தாந்தத்துல ஒரு அனுமானம் பண்ணி ஈஸ்வரனை அங்கீகரிச்சு அந்த ஈஸ்வரனுக்கு பிரதானத்தை அதிஷ்டானம் பண்ற ஒரு சக்தி இருக்கு அப்படின்னு நீ ஒத்துக்கிற. உங்க சித்தாந்தத்துல அப்படிதான் சொல்றீங்க, பாசுபத மதத்துல அத மாதிரி சொல்ற. அவா அனுமாய ஈஸ்வர அபியுபகமேனகி பிரதானத்தை அதிஷ்டானம், பிரதானத்தை அதிஷ்டானம் பண்றதுன்றது ஈஸ்வரனுக்கு இருக்கு, ஈஸ்வரஸ்ய உச்சதே உன்னால சொல்லப்படுகிறது. ஆனா லோகத்துல எப்படி இருக்கு தெரியுமா? சசரீரஸ்தீவ குலாலாதேகே ஒஷவன் நெசவாளி முதலான வாழ்க்கெல்லாம் அதிஷ்டானம் பண்றதுன்றது உடம்போட கூடின வாழ்க்கைதான் இருக்குது. உடம்பு யாருக்கு இருக்கோ அவாதான் அதிஷ்டானம் பண்ற அதை பார்த்துட்டு இருக்கோம். அதனால அது சசரீரஸ்தீவ குலாலாதேகே அதிஷ்டான தரிசனாத்து அதிஷ்டானமானது இங்க பார்க்கப்படுகிறது. இந்த மாதிரி அதனால அதிஷ்டானதுனால்
அசரீரத்து ஈஸ்வரத்திய நீ தான் வந்து இப்ப அணு அனுமானிக்கு ஈஸ்வரன் தானே, அதனால ஈஸ்வரனுக்கு சரீரம் இல்ல, ஈஸ்வரனுக்கு சரீரம் இல்ல நிஜாய்க்கன்னு சொல்ற மாதிரி. அப்போ அசரீரஸ்து ஈஸ்வரத்து ஈஸ்வரனுக்கு சரீரமே இல்லை. சரீரம் இல்லாத ஈஸ்வரன் பிரதான அவனுக்கு பிரதான அதிஷ்டான அனுபவத்தை அசாமஞ்சஸ்யம், பிரதானத்தை அதிஷ்டானமே பண்ண முடியாது, பொருந்தாது. உடம்பு இருந்தாதான் என்ன, பிரகிருதிங்கிறது என்னது, அது ஒரு அச்சேதனம் தானே, அந்த அச்சேதனத்தை உடம்பை வச்சுட்டு தான் ஓட்ட முடியும், இல்லாத போனா முடியாது. சரீர மாத்தியங்கிற தர்ம சாதனம்னு சொல்றது, உடம்பு தான் நமக்கு தர்ம சாதனமா இருக்குது. அப்ப தர்ம சாதனமான உடம்பை எப்படி இது பண்றது அப்படின்னாக்க, இந்த நான் உடம்புக்குள்ள இருந்துட்டு நான் அதிஷ்டானம் பண்ண முடியும், இல்லாத போனாக்க உடம்பே இல்லாம நான் என்ன பண்ண முடியும். அஜித விசிஷ்டான் பிள்ளைங்கலாம் சொல்றக்குமே, அதனால தயாசத்துல சொன்ன மாதிரி இந்த உடம்பு இருந்தாதான் எதையும் காரியம் பண்ண முடியும், உடம்பு இல்லைன்னா முடியாது. இது லோகத்துல லோகத்துல இருக்கக்கூடிய ஸ்திதி இது. ஏன்னா நீ அனுமானிக்க ஈஸ்வரனை ஒத்துக்கிற, அப்படி ஒத்துக்கிறதுனால உனக்குல விரோதம் வருது. சசரீரத்து அபியபகமே பி வந்து சசரீரத்தை நாங்க ஒத்துக்கிறோம் அப்படின்னு நீ சொன்னையானாக்கா, தத் சரீரஸ்ய சாவயவஸ்ய, அது சாவயம். லோகத்துல வந்து சாவயவமான சரீரம் சாவயமா இருந்தா அது அனித்தியம்தான். உடம்பு நம்மளே பாக்குறவன், இது கை இது கால், கையில இத்தனை விரல் இருக்கு, நகம் இருக்கு, அது இருக்கு, எத்தனை சொல்றோம். அதனால சாவயவமா போயிடுறது. சாவயவத்துக்கு நிச்சயத்துவமும் சொல்ல முடியாது, அனித்தியத்துவமும் சொல்ல முடியாது. நீ நிச்சயத்துவம் சொன்னேன்னு நினைச்சுக்கோ, அப்ப லோகத்துல கடம் கூட நித்தியம்னு சொல்லிடணும். ஏன்னா கடம் கூட சாவயவம் தான் இருக்கு, ஆனா அது அனித்தியமா இருக்குதா இல்ல நிச்சயமா இருக்குதா? அனித்தியமா தானே இருக்குது. அந்த மாதிரி ஈஸ்வரனுக்கே அனித்தியமான சரீரம் இருக்குன்னாக்க அவனால எப்படி பண்ண முடியும்? நித்தியமான சரீரம் இருந்ததுன்னாக்க எப்பொழுதுமே சிருஷ்டி பண்ணணும்னு ஆயிடும். அதனால நித்தியத்தே அனித்தியத்தே தோஷா பூர்வோக்தா இத்த அபிப்பிராய சாஸ்திரோனித்வாதி கிரணத்துல அது சொல்லியாச்சு. அதனால நிறைய கண்டனம் பண்ணியாச்சு. ஆனுமானிக்க ஈஸ்வரனே சித்திக்க மாட்டான் அப்படின்னு சாதிச்சாச்சு. நியாய பரிசுத்தியில சுவாமி நியாய சித்தாந்தத்திலையும் சரி அவ்வளவு கண்டனம் பண்ணிருக்கார். ஆகையினால எந்த இதுவா இருந்தாலும் சரி, ஆணுவானிக ஈஸ்வரவாதம்ன்றது என்னைக்குமே கண்டிக்க தகுந்தது, அது சரியா வராது அப்படின்னுட்டு இந்த சூத்திரத்தினால சாதிச்சுட்டார். ஆகவே சரீரம் இல்லை ஈஸ்வரனுக்கு, ஆணுவானிக ஈஸ்வரனுக்கு, ஆகையினால அவனால பிரகிருதி அதிஷ்டானம் பண்ண முடியாது. ஆகவே உபாதான காரணமாக இந்த பிரகிருதியே இருக்க முடியாது அப்படின்னு சாதிச்சு. அதுக்கப்புறம் அவன் வந்து என்ன சொல்றான், இப்ப இந்த உடம்பு இருக்கு, இந்திரியங்கள் இருக்குது, இந்த உடம்பையும் இந்திரியங்களையும் ஜீவன் எப்படி இருக்கான்னாக்கா அசரீரி, நான் இந்த உடம்புக்குள்ள இருக்கேன், இந்த உடம்புக்குள்ள நான் உள்ள இருக்கேன், இதுக்கு நான் அதிஷ்டாதாவா இருக்கேன். நான் என்ன பண்றேன்னா இந்த கையை தூக்குன்னா கையை தூக்குறது, இந்த காரியம் பண்ணுன்னா இந்த காரியத்தை கை பண்றது, நடன நடந்து போறது கால், எல்லா காரியமும் பண்றது இல்லையா? அந்த மாதிரி இந்திரியங்கள் பாருன்னா பாக்குறது, கேளுன்னா கேட்கறது, இதெல்லாம் பண்ணின்றோம். அப்போ உடம்பு இல்லாத ஜீவன் இந்த உடம்பு, ஏன்னா உடம்பு இல்லாத ஜீவன் என்ன அர்த்தம், சுத்தாத்மஸ்வரூபம். சுத்தாத்மஸ்வரூபமான ஜீவாத்மா, சுத்தாத்மஸ்வரூபத்தையுடைய ஜீவாத்மா என்ன பண்றான்னாக்க, இந்த இது இருக்கே உடம்ப இந்திரியத்தை எல்லாத்தையுமே அதிஷ்டானம் பண்ணிட்டு இருக்கான். அது எல்லாருமே ஒத்துட்டு இருக்கிறது தான். ஏன்னா இந்த உடம்புன்றது அச்சேதனம், அத பிரகிருதியினுடைய பரிணாமம், அதை நான் உள்ள உட்கார்ந்துட்டு நியமனம் பண்றேன், அது எல்லாரும் ஒத்துட்டு இருக்கிறது தான். அந்த மாதிரி இங்க இருக்கட்டுமே, ஈஸ்வரனுக்கு உடம்பு இல்லாட்டா கூட அவன் அதிஷ்டானம் பண்றான் அப்படின்னு சொல்றோம், பிரதானத்தை அதிஷ்டானம் பண்றான், அதனால அந்த பிரதானமானது உபாதான காரணமா இருக்கட்டுமே அப்படின்னாக்க, அது கிடையாது. ஏன் அப்படின்னாக்க,
நம்ம வந்து இந்த அதிஷ்டானம்ன்றது எப்படின்னாக்க, அவ நையாயிக்கான அந்த மாதிரி சொல்லியிருக்கா. இந்த இவாளும் அந்த மாதிரிதான் ஒத்துக்கும்படியே ஆயிடும். ஆனுமானிகேஸ்வரன் சொல்லச்சே பரமானுவே ஜீவன் அதி பரமாத்மா அதிஷ்டானம் பண்றான்னு சொல்லணும். அவ அவ இத மாதிரி இவன் சொன்ன மாதிரி சொல்லல. ஆனால் பொதுவா என்ன சொல்றாங்கனாக்க, அவாவாளுடைய அதிர்ஷ்ட காரியம் புண்ணிய பாபரூப கர்மா, அந்த கர்மாவனுடைய பக்குவ தசை வரதோ இல்லையோ, அதனால இந்த உடம்ப வந்து அதிஷ்டானம் பண்றான் அப்படின்னு ஆயிடும். அந்த மாதிரி சொன்னா என்ன அர்த்தம், புண்ணிய பாபரூப கர்மாவனுடைய பலத்தை அனுபவிக்கிறதுக்கோசரம் இந்த உடம்ப அதிஷ்டானம் பண்றது. நாம அப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம். நான் இப்ப என் கண்ணால இதை பாருன்னு சொன்னா நான் எப்படி பாக்குறேன், என் தலை எடுத்து எனக்கு பார்க்க கூடாதுன்னு நினைச்சது கூட நான் பார்க்கும்படியே ஆயிடும். ஏன்னா நம்மளுடைய பாபம் அது அப்படி இருக்கு. நமக்கு ஆஸ்பத்திரி நமக்கு பிடிக்கவே பிடிக்காது, ஆஸ்பத்திரி வாசனையை கண்டாலே பிடிக்காது. ஆனால் நமக்கு என்ன வருதுன்னா அது பிராப்தி வந்துருக்கு, அந்த ஆஸ்பத்திரியில பார்க்கணும். அந்த 10 நாள் எப்போ ஆஸ்பத்திரி விட்டு வெளில வருவோம்னு நான் எடுத்து யாருக்கும் பிடிக்காது. அதனால இவ நமக்கு பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறோம். அதை கூட நம்ம பார்க்கிறோம்னா என்ன காரணம், நம்மளுடைய புண்ணிய பாபத்தினுடைய பலன் இது. அதுக்கோசரம்தான் இந்த உடம்ப உபயோகப்படுத்திக்கிறோம், அதிஷ்டானம் பண்றோம். அப்படியானாக்க நீ அதுதான் ஒத்துக்கணும். இப்போ அசரீரமான ஜீவன், அசரீரியான ஜீவன் தன்னுடைய உடம்ப அதிஷ்டானம் பண்றான். எதுக்கு பண்றான், தன்னுடைய புண்ணிய பாபரூப பலத்தை அனுபவிக்கிறதுக்கோசரம் பண்றான் அப்படின்னு நீ சொல்லணும். அப்படி சொன்னையானாக்க அப்ப ஈஸ்வரன் ருத்ரன் இருக்கானே சிவன், அவனும் அத மாதிரிதான் பண்றான்னு ஆயிடுமே. அப்படி ஆயிடுத்துனாக்க கர்ம விஷயத்தும் சித்திச்சு கொடுத்து. அதனால இவனுக்கு வந்து கர்ம விஷயத்தம் வந்துருத்தோம்னு வச்சுக்கோங்க, இந்த பல போகங்கள்லாம் வந்துடும். புண்ணிய பாபரூப பல போகத்தை அனுபவிக்கிறான்னு வந்துடும். நீயோ அவன சர்வஜன், சர்வசக்தன், நிமித்த காரணம், அவனே பரதேவதை அப்படின்னா நீ சொல்ற. அதனால உனக்கு விரோதம் வந்துடுறதே. ஆவியினால கூட கரண வச்சு இந்திரியம், கரணம்னா இந்திரியம் உபகரணம், இந்த போக்கிய உபகரணங்கள் போக உபகரணங்கள்லாம் இருக்கே, இவைகளை எப்படி ஜீவனானவன் அசரீரியாக அதிஷ்டானம் பண்ணுகிறானோ அந்த மாதிரி சிவனும் அசரீரியா இருந்தாலும் அதிஷ்டானம் பண்ணுகிறான் அப்படின்னு சொன்னா கிடையாது. ஏன்னா போகாதிபியா போகாதி பழத்தை அனுபவிக்கிறது, அதனால அந்த பழத்தினுடைய போகம் இருக்கு. போகத்தினால என்ன வருது, திருப்பி திருப்பி பாவம் பண்ணிட்டு இருப்போம். இந்த மாதிரிலாம் வந்துடும். அதனால அதிஷ்டானது சொல்ல முடியாது உன்னால அப்படின்னு இங்க சாதிக்கிற இந்த சூத்திரத்தினால. இப்ப பாருங்க, கரணவச்சேத்யேத்திரேபராதி அதிஷ்டானவத் க்ஷேத்ரஜ்ஞனான ஜீவன், அவன் க்ஷேத்திரத்தை அறிந்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு உடம்பு இருக்கு. அதிஷ்டானம் நினைச்சா உடம்போட அதிஷ்டானம் பண்றது இல்லை, அவன் ஆள்றதுன்றது உடம்போட ஆள்றது இல்லையே. அவன் என்ன பண்றான், திவார்ந்த சுத்தாத்ம சுரூபத்தினாலதான் அதிஷ்டானம் பண்றான் அவன். அத மாதிரி ஸ்வ கரணகலயபராதி அதிஷ்டானவது உபபத்தியதே, ஈஸ்வரனுக்கும் பொருந்தி இருக்கும். இது சேர் அது தப்பு. ஏன்னா புண்ணியாபுண்ய ரூப கர்ம நிமித்தத்வாத் க்ஷேத்ரஜ்ஞ அதிஷ்டானத்திய, ஜீவன் தன் உடம்ப அதிஷ்டானம் பண்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, புண்ணிய அபுண்ய ரூப கர்ம, அதாவது புண்ணிய பாப ரூப கர்மா, அதனுடைய பல அந்த அந்த நிமித்தமாகத்தான் அவன் அதிஷ்டானம் பண்றான். இது ஒரு கூடு தானே, காராகிருகே கனக சிங்கலையாபி பந்தா அப்படிங்கிறாரு சுவாமி. அதனால ஒரு காராகிருகம், இது ஜெயில் மாதிரி. அது சிறையில இருக்கிறதான் இதுக்கு வந்து எந்த விளக்கம், இல்ல மிருக சரீரமா இருந்தான்னா எப்படி இருந்தாலும் கர்ம பலத்தை அனுபவிச்சுதான் ஆகணும்.
கர்மபலத்தை அனுபவிக்கிறதுன்றது எல்லாருக்கும் வந்துடுறது அது. ஆகையினால பர்தவாரி சொல்றான், ரஸ்மை நமக்கர்மனே அப்படிங்கிறோம். ரஸ்மை நமக்கர்மனே, விஷ்ணு ஏன் ரட்சிக்கிறான்னு அவனுடைய கர்மம் அது. ருத்ரன் ஏன் சம்ஹாரம் பண்றான்னு அவனுடைய கர்மம். இவன் ஏன் வந்து பிரம்மா வந்து ஏன் சிருஷ்டிக்கிறான்னு அது அவனுடைய கர்மம். எல்லாரையும் கர்மா ஆட்டி வைக்கிறது அப்படின்னு பரியாசமா சொல்லி தஸ்மை நமக்கர்மனே, அந்த கர்மா தான் நமக்கு அதிஷ்டானமா இருக்குது, நம்மளெல்லாம் ஆள்றது அதுதான் அப்படின்றான். ஆகையினால எல்லாம் ஈஸ்வரனுக்கும் அது மாதிரி வந்துடும். அதனால ஈஸ்வரஸ்யாபி தத்வத்தையா, ஈஸ்வரனுக்கும் இந்த மாதிரி புண்ணிய பாப ரூப கர்மா இருக்குது அப்படின்னு ஒத்துக்கும்படியே ஆயிடும். அதனால தத் பலபோகாதி நிகிலத்வபாவ பிரசக்தேகே, அந்த ஜீவனுக்கெல்லாம் என்ன என்ன தோஷங்கள் இருக்குதோ அது அத்தனையும் இந்த ஈஸ்வரனுக்கும் வந்துடும். நீ சொல்ற ஈஸ்வரனுக்கு, நாங்க சொல்ற ஈஸ்வரனுக்கு அந்த தோஷமே வராது. ஏன்னா நாங்க ஸ்ருதி பிரக்ரியா, வேதம் சொல்றது நாங்க அங்கீகரிக்கிறதுனால எங்களுக்கு எந்த அதனால கரணவத்தியன்ன போகாதிப்பியா அப்படின்னு சொல்ற மாத்வர் உத்தர இந்தூர்ல நாராயணாச்சார் இருக்க துவைத வேதாந்தி எங்க யூனிவர்சிட்டியில ப்ரொஃபஸரா இருக்க, அவருக்குள்ள துவைத வேதாந்தி இந்த பிரஜாவர் பீடாதிபதி விஸ்வேச தீர்த்தர்னு பேர், 90 வயசுக்கு மேல இருந்த அவர் பரமபுரிச்சார், அவரோட சிஷ்யர். அவர் எங்கிட்ட சொன்னார், அவர் கேட்டுட்டு இருந்த, நீங்க உபாதான காரணமா எப்படி ஒத்துக்கிறீங்கோ எதை ஒத்துக்கிறீங்கோ அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார் 10 முன்னாடி வந்து, நாங்க வந்து ஈஸ்வரன் பரமாத்மா விஷ்ணு அவளுக்கு அந்த சிவன் நாராயணன் தான், அந்த நாராயணன் வந்து சர்வ காரணம் நிமித்த காரணமா இருக்கான், உபாதான காரணம் வந்து பிரகிருதி தான், அந்த பிரகிருதிய வந்து இவன் நியமனம் பண்ணி அத நிமித்த காரணம் அது உபாதான காரணமா மாத்தறான் அப்படின்னு அவர் சொன்னார். அதுக்கு நான் சொன்ன கேட்டேன், நாங்க வந்து சரீராத்மபாவத்தை இருக்கோம், அதனால விசிஷ்ட வேஷேன சூக்ம சதுர்த்தி திட்டம் ஸ்தூல சதுர்த்தி திட்டம் எப்படி காரியகாரண பாவம் நாங்க சொல்றோம், அதான் நீங்க சரீராத்ம பாவத்தை ஒத்துன்றிருக்கீங்கோ நாங்க சரீராத்ம பாவத்தை ஒத்துக்காம இந்த மாதிரி நாங்க சொல்றோம்னு அவர் சொன்னார். கிட்டத்தட்ட இவ ரெண்டு பேர் பட்சமும் ஒரே மாதிரி தான் இருக்குது, பிரகிருதி தான் உபாதான காரணம், அதை அதிஷ்டானம் பண்ணிட்டு இது பண்றான் அப்படின்னு. அதுல ஒரு சுவாரஸ்யம் என்னன்னாக்கா, சரீராத்ம பாவம் ஒத்துக்காட்டா கூட அவ திவ்யமங்கல விக்கிரகத்தை ஒத்துன்றிருக்கா சுருத்தி அனுகுணமா, வேதம் சொன்ன பிரகாரம் அனுமானத்தினால அவ சொல்லல. அவன் என்ன பண்ணிட்டான்னாக்கா, வேதத்துல சொல்லப்படி பெருமானுக்கு திவ்யமங்கல விக்கிரகம் உண்டு, திவ்யமங்கல விக்கிரகம் உண்டுன்றதுனால அதுக்கு அனுகுணமாக அவ அப்படி சொல்றாரு. ஆகையினால அது சுருத்தி அனுகுணமாக சொல்றதுனால அவள் இது பண்ண முடியும். ஏன்னா சததூஷணியில சுவாமி ஆரம்பத்திலேயே என்னுடைய பட்சத்தை எடுத்துக்கோங்க இல்லைன்னா என் மத சந்நிகித பட்சம்னுட்டு துவைத மதத்தை சொல்ற, மாத்வ மதத்தை என் பட்சத்தை எடுத்துக்கோங்கோ இல்ல மாத்த பட்சத்தை எடுத்துக்கோங்கோ, ஆனால் இந்த அத்வைத பட்சத்தை சர்வாத்தனா எடுத்துக்காதீங்கோ அப்படின்னு விட்டேன். ஏன்னா பெருமாள் ஒத்தன் இருக்காவ அவளுக்கு சிவங்கோயில் முக்கியம் கிடையாது, பிரதானமா இருக்கிறது பெருமாள் தான், பெருமாள் தான் பிரதானம், அந்த பெருமாள் அங்கீகரிச்சிருக்கா, அதனால அனுஷ்டானத்திலேயே நமக்கு அனுகூலமா இருக்காவ, அவளுக்கு பஞ்சநமஸ்காரம் உண்டு, நமக்காவது தோல்ல மொத்தம்தான் பஞ்சநமஸ்காரம்ன்றது, அவளுக்குலாம் அங்கங்க வச்சுப்பார் இது பண்ணிப்பார், அதுதானே எத்தனையோ இருக்கு. அதனால என் பட்சத்தையோ அல்லது என் சந்நிகித பட்சத்தையோ எடுத்துக்கோங்கன்னு சுவாமி சாதிக்கிறார். அதனால துவைத மதத்துக்கு இது உண்டு, இந்த பசுபதி மதத்துக்கு ஏற்றமே கிடையாது அப்படின்னு அவர் சொன்னார். ஆகையினால இந்த சைவ பட்சத்தை ஒத்துக்க கூடாது, அதனால தத் பலபோகாது நிகில தஸ்வபாவ பிரசக்தே, அந்த சுவாவம்லாம் வந்துடும், அதனால அதை ஏத்துக்க கூடாது அப்படின்னு சாதிச்சார். அதன் பிறகு அந்தவத்வம் அசர்வஜ்ஞதாவா வா அப்படின்னாக்க அதுவும் அப்படின்னு சேர்த்து சொல்றது அப்படின்னு அர்த்தம், அந்தவத்வம் வந்துடும். நீ வந்து புண்ணியபாப ரூப அதிருஷ்டம் இந்த சிவனுக்கு இருக்குன்னு நீ ஒத்துண்டியானாக்க அந்தவத்வம், அந்தவத்துவம்னாக்க நமக்கெல்லாம் இருக்கும் இல்லையோ மரணம் ஜனனம் புனர்பு ஜனனம் புனர்பு மரணம் அப்படின்லாம் சொல்றமே, அந்த மாதிரி நீ சிவனுக்கு ஒத்துக்க முடியாது ஆயிடும். ஏன் அப்படின்னாக்க கர்ம விஷயத்துவம் தானே,
இந்த உடம்புல நான் எவ்வளவு நாள் இருக்கணுமோ அவ்வளவு நாள் எம்பிரமா நினைக்க வைக்கிறேன். அதன் பிறகு நமக்கு தேகவியோகம் வந்துடும். எனக்கு அப்படிதான் அரிசி பாப்பாரு பெருமாள், அப்படிதான் ஒத்துன் இருக்கும். அந்த மாதிரி ஏன்னா அது புண்ணி பாப்பு ரூப கர்மா, அது கர்மமா தான் இருக்கு. நீ வந்து சிவனுக்கு அதை மாதிரி நீ ஒத்துண்டியானாக்கா அவனுக்கும் கர்ம விஷயத்துவம் வந்துடும். நாங்க அதுதான் ஒத்துட்டு இருக்கோம், கர்ம விஷயத்துவம் தான் அவன். அதனால கர்ம விஷயத்தும் அவனுக்கு இருக்கு, அதனால அவன் கர்ம விஷயத்தினா போயிட்டதுனாலதான் பெருமாள் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருக்கான் அவன், அப்படின்னு தான் சித்தாந்தம். ஆகையினால அந்த ஒன் சித்தாந்த பிரகாரம் பார்த்தாக்க இந்த புண்ணியபாப ரூப கர்மா இருக்கிறதுனால அவனுக்கு ஜீவன மாதிரிய அந்தவத்வம் அந்த முடிவு ஒன்று வந்துடும். முடிவுக்கு மரணம்லாம் இருக்குது அப்படின்னு வந்துடும். அத மாதிரி சிருஷ்டி சம்ஹாராதி இதெல்லாம் இருக்கு பாருங்க, அதுக்கு விஷயம் ஆயிடுவோம், விஷயம் ஆயிடுவோம். நீ சொல்ற பிரகாரம் பார்த்தாக்க கர்ம விஷயத்த வந்ததுன்னாக்க கர்மானுகுணமான சிருஷ்டி, கர்மானுகுணமான ஸ்திதி, கர்மானுகுணமான இது அழிவு, இது மூணு பிரளயம், இது மூணுமே வரும். அதனால நீ அதை ஒத்துக்கிறியா? நீ அது மாத்திரம் இல்ல, அசர்வஜ்ஞத்தம் வந்துடும். நீ வந்து சர்வஜ்ஞன் சொல்லிட்டு இருக்க ருத்ரனே, இப்ப கர்ம விஷயத்தம் யாருக்கு இருக்கோ அவனுக்கு அசர்வஜ்ஞத்தம் சர்வஜ்ஞத்தம் போயிடுமே. சர்வஜ்ஞத்தம் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ என்ன பிரயோஜனம்? பெருமான சொல்லச்சே சிருஷ்டிகாரன சொல்லச்சே சோஸ்பதே சர்வான் காமான் சஹ பிரம்மணா விபஸ்திதேதி அப்படின்னு சொல்றது, விபஸ்திதா அப்படின்னு சொல்றது. விபஸ்தித்தம் விபஸ்தித்தன்னு ஏற்கனவே சொல்றோம், சர்வஜ்ஞத்தம் அதாவது எல்லா விஷயத்துக்கும் வேண்டிய ஞானத்தை உடையவன் எம்பெருமான் அப்படின்னு சொல். சர்வஜ்ஞத்தம் இருக்கிறதுனால அந்த சர்வஜ்ஞத்துவத்தினாலதான் அவனுக்கு சர்வகாரணத்தும் சித்திக்கிறது. அதுவே இல்லைன்னு ஆயிடுச்சே இப்போ கர்ம விஷயத்தம் ஒத்துண்டேனாக்க அதனால அந்தவத்துவம் அசர்வஜ்ஞதாவா அப்படின்னு சுத்தறதுனால ஜீவன மாதிரி முடிவு வந்துடும் அவனுக்கு. அதே மாதிரி சர்வஜ்ஞத்துவம் இல்லை அப்படின்றதும் வந்துடும் அப்படின்ட்டு இந்த இதனால சூத்திரத்தினால சாதிக்கிறாரு. அத பாருங்க, அந்தவத்துவம் அசர்வஜ்ஞதாவா வா சப்தார்த்தே சா அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுவும் அப்படின்னு ராமஸ்த லக்ஷ்மணஸ்த அப்படின்னு சொன்னாக்க ராமனும் லக்ஷ்மணனும் அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி அந்தவத்துவமும் அசர்வஜத்துவமும் வந்துடும் அப்படின்னு அர்த்தம். வாசப்த சார்த்து புண்ணியா புண்ணியவத்வே து அந்தவத்துவம். புண்ணியம் அப்புண்ணியம் இருந்ததுன்னாக்க அதாவது புண்ணிய பாப ரூப கர்மா இருந்தது அப்படின்னு சொன்னாக்க து அந்தவத்துவம், அந்தவத்துவம் வந்துடும், முடிவு வந்துடும். முடிவு வந்துடுச்சுன்னா முடிவு வந்து பிறப்பு உண்டுன்னு அர்த்தம். அப்படியானா என்ன அர்த்தம்? சிருஷ்டியும் இருக்கும், சம்ஹாராஸ்பதத்துவம் சிருஷ்டி சம்ஹாராஸ்பதத்துவம் வந்துடும். சிருஷ்டி சம்ஹாராஸ்பதத்துவம் வந்ததுன்னா என்ன அர்த்தம்? நான் இந்த ஜென்மாவில பிறந்திருக்கேன், ஏதோ ஒரு பிராமண ஜென்மா, சுவாமியினுடைய திருவடி சம்பந்தம், ஏதோ கொஞ்சம் ஞானம்னு ஒண்ணு இருக்கு, ஏதோ அரிச்சி உடைய மாதிரி இருக்கு. நமக்கு இந்த அடுத்த ஜென்மா நமக்கு கிடையாது, நம்ம சரணாகதினா பண்ணிட்டோம். ஆனா இதுக்கு முன்னாடி என்னென்ன ஜென்மம் எடுத்தோமோ அப்ப என்னென்ன ஞானம் இருந்ததோ யாருக்கு தெரியும்? ஒண்ணும் தெரியும். அந்தந்த உடம்புக்கு ஏத்த மாதிரி, அந்தந்த பிறப்புக்கு ஏத்த மாதிரி நமக்கு வந்து ஞானம் இருக்க ஞானம் இருக்கும். அது சாதாரண ஞானமா இருக்கலாம், இல்ல ரொம்ப உசந்த ஞானமா இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனா சர்வஜ்ஞத்துவன்றது வரவே வராது இந்த இதுல, கர்ம விஷயனா இருக்கிற பட்சத்துல பத்ததையில அது அவனுக்கு வந்துருமே. அத சொல்ற சிருஷ்டி சம்ஹாராஸ்பதத்துவம் அசர்வஜ்ஞதாச்ச பிரசஜ்யதே இது அசமஞ்சசமேவ இதம். இது அசமஞ்சசம்தான், இந்த பசுபதி மதமானது சர்வாத்மனா ஒத்துக்கவே கூடாது, இது விபரீதமானது அப்படின்னுட்டு இந்த அதிகரணத்தினால சாதிக்கிற. ஆக இது பர்யந்தம் என்ன பண்றாருனாக்க சாங்கியன் சாங்கியனை கண்டனம் பண்ணதுனால யோகாச்சாரனை கண்டனம் பண்ணப்பட்டுதான் ஆயிடும். அதே மாதிரி நைய வைசேஷியனை கண்டனம் பண்ணதுனால நையாயகனை கண்டனம் பண்ணியாது, பௌத்தனை கண்டனம் பண்ணதுனால லோகாயத்திகன் சார்வாக்கால் ஜெயினா ஜெயினால சொன்னதுனால
அவளுக்கு ஏற்ற மாதிரி யார் யார் பேசுறாளோ அவள் எல்லாம் கண்டனம் பண்றது. இந்த இதை சொன்னதுனால, ஜெயினனை சொன்னதுனால பாஸ்கர வேதாந்தி இதை மாதிரி எல்லாம் கண்டனம் பண்ணியாச்சு. அதே மாதிரி பசுபதி மதத்தை கண்டனம் பண்ணினதுனால இந்த இந்த மதம்லாம் இருக்கு பாருங்கோ, அந்த இது கானாபத்தியம் அது மாதிரி, சாக்தம் அந்த மாதிரி, இந்த ஸ்காந்தம் முருகனை பத்தி வச்சு சொல்றது, இத மாதிரி எத்தனையோ இருக்குது நிறையாவா இதுல. அந்த மாதிரி தத்துவங்கள்லாம் எது எது இருக்குதோ அதெல்லாம் கூட நிரசிக்கப்பட்டு, ஆக இத மாதிரி என்னென்ன பிற மதங்கள் லோகத்துல எவ்வளவோ மதங்கள் இருக்கு, அத்தனை மதங்களும் இங்க கண்டிக்கப்பட்டாயிடுத்து அப்படின்லாம் சொல்லி முடிச்சுட்ட. சொல்லி முடிச்சுட்டு அப்போ உடனே அவள்லாம் ஆரம்பிக்கிறா, ஏன் அப்படி சொல்றையோ இல்லையோ, அப்போ ஸ்ரீ பஞ்சராத்திர பகவத் சாஸ்திரம்னு நீ கொண்டாடுறியே அது கூட வேத விருத்தம், அது வேத விருத்தம். சூத்திரகாரன் என்ன பண்ணிட்ட, இப்போ பரபக்ஷ பிரதிக்ஷேபம் பண்ணிட்டு இருக்க, பரபக்ஷ பிரதிக்ஷேபம் பண்ணச்ச ஏழு அதிகரணங்கள்னால இதர மதங்கள் எல்லாம் நிரசனம் பண்ணினர். ஆனால் கடைசியில உற்பத்தி சம்பவாதிகள் வந்துருச்சு. இந்த உற்பத்தி சம்பவாதிகள் வந்ததுனால அந்த பாஞ்சராத்திர பகவத் சாஸ்திரத்தையும் கண்டனம் பண்ற சூத்திரக்காரர் அப்படின்னு தான் அர்த்தம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சங்கராச்சாரியர் எழுதியிருக்கார். அவர் ஆதிசங்கரர் என்ன பண்ணிட்டாருனாக்க, சாங்கர பாஷ்யத்துல அவர் எழுதுற பாகவதாகன்னு ஆரம்பிச்சிருக்கார். பாகவதாலு நம்மளுடைய சிவேஷமாவை சொல்லி அவள்லாம் வந்து இந்த மாதிரி நாராயணனே உபாதான காரணம்னு ஒத்துக்கிறா, நிமித்த காரணம்னு ஒத்துக்கிறா, அதை அங்கீகரிக்கிறோம் அதுதான் அவர் சொல்ற. அவர் என்ன பண்றாருனாக்கா, அம்சே பிராமான்யம் அம்சே அப்ராமான்யம் அப்படின்னு சொல்ற. சில விஷயங்கள்ல அது சரியா இருக்கு, சில விஷயங்கள்ல சரியில்லை, அதை ஒண்டி கண்டனம் பண்றோம் அப்படின்னு அவர் சொல்றாரு. இது உற்பத்தி சம்பாதிக்கணும்ட்டு நாலு சூத்திரங்கள், நாலு சூத்திரத்தையும் பாஞ்சராத்திரத்தை கண்டனம் பண்றதாவே அவர் எழுதிட்டு போயிட்டார். ஸ்ரீ பாஞ்சராத்திரத்தை கண்டனம் பண்றதாவே எழுதிட்டு போயிட்டார். அதுல அவர் வந்து சொல்லச்ச நம்மளுடைய பிரக்கிரியைகளை சொல்ற, அதெல்லாம் அங்கீகரிக்கிறார் அந்த பாஞ்சராத்திர பிரக்கிரியை. இத மாதிரி உற்பத்தி உபாதான காரணம் நிமித்த காரணம் சிவன் நாராயணன் சொல்ற, அதை ஒத்துக்கிறோம். அபிமனம் உபாதான வித்யா சுவாத்தியாயம் யோகம்னு அஞ்சு சொல்றோம் நாம. இதான் பஞ்சகால பராயணரா எழுந்துட்டு இருக்க இந்த சுவாமி அப்படின்னா நம்ம சொல்றோம். அதுல வந்து எந்த விஷயத்திரோதம் அப்படின்னு சொல்ற என்னன்னா, ஜீவனுக்கு உற்பத்தி இருக்கா மாதிரி இருக்கு, ஜீவனுக்கு உற்பத்தி சொன்ன மாதிரி ஒரு வாக்கியம் இருக்கு ஸ்ரீ பஞ்சராத்திரத்துல. அந்த மாதிரி அந்த ஜீவன் கிட்ட இருந்து மனசுங்கிறது உற்பத்தி ஆகுது அப்படின்னா இருக்கு. அதை இப்போ ஜீவனுக்கு உற்பத்தி நிஷித்தம், ஜீவனுக்கு உற்பத்தியே கிடையாது அப்படின்னுட்டு ஸ்ருதி சொல்றது. நஜாயத்தே மிரியத்தேவா விபஸ்துன்னு சொல்றது இதெல்லாம் இருக்குது. அப்படி ஸ்ருதிக்கு ஸ்ருதியில வந்து உபனிஷத்துல ஜீவனுக்கு உற்பத்தியே கிடையாதுன்னு சொல்லச்ச, ஸ்ரீ பாஞ்சராத்திர பகவத் சாஸ்திரம் ஜீவனுக்கு உற்பத்தி உண்டுன்னு சொல்ற எப்படி, அந்த ஜீவனை வந்து மனசு உண்டாகிறது அப்படின்னு சொல்றது எப்படி? ஏன்னா சாத்திக அகங்காரத்துல இருந்தா மனசு உற்பத்தி ஆறுது, ஜீவன் கிட்ட இருந்து உற்பத்தி ஆறுதுன்னு சொல்றது. இத மாதிரி எல்லாம் சொல்றதெல்லாம் விருத்தமா இருக்கே, ஆகையினால இதை கண்டனம் பண்றோம். அதே மாதிரியாக வந்து சாண்டில்யர்னு ஒருத்தர் மகா தபஸ்வி, அந்த மகான் சாதிக்கிறார், நான் வந்து எல்லா சாஸ்திரமும் வாசித்தேன், எல்லா வேதங்களையும் அத்தியனம் பண்ணேன், ஆனா எனக்கு பிரதிஷ்ட வரல, ஞானத்துல வரல, மனசுலயும் பக்குவ தசை வரல, ஆனால் நான் பகவத் சாஸ்திரத்தை பாஞ்சராத்திர சாஸ்திரத்தை வாசித்ததுனாலதான்
எனக்கு இந்த ஞானமே வந்தது, பக்குவம் வந்தது, நான் தெளிவடைந்தேன் அப்படின்னு சொல்றார் அவர். அப்படி சொல்றதுனால இந்த பஞ்சராத்திர பகவத் சாஸ்திரத்தை தூக்கி வச்சு வேதத்தை வந்து நிந்த பண்ணிவிட்டார். பஞ்சராத்திர பகவத் சாஸ்திரத்தை அதனாலதான் எனக்கு ஏற்றம் வந்தது, எனக்கு மனசு தெளிவடைந்தது, வேதத்துல எனக்கு வரல அப்படின்னு அவர் சொல்லிட்டார். அதனால வேத விருத்தமாக இவர் சொல்லிட்டாரு, வேதத்தை நிந்த பண்ணிட்டேன், அதனால இந்த பகவத் சாஸ்திரம் பிரமாணம் இல்லை அப்படின்னா சங்கராச்சாரியர் எழுதியிருக்க. அதனால ஸ்ரீ பகவத் சாஸ்திரத்தை நிறைய தூஷிக்கிறாவா. பாமதி சாங்கர பாஷ்யத்துக்கு வியாக்கியானம், இதுல ஒன்னும் சொல்லல, அவ்வளவு தீர்மானமா எதுவும் சொல்லவே இல்லை பாமதியில. ஆனால் கல்பதருன்னு பாமதிக்கு வியாக்கியானம் இருக்கு. அதுல அவனானந்தர் வந்து என்ன பண்றிருக்க, ரொம்ப அழகான ஒரு விஷயம் சொல்ற. அவர் என்ன சொல்ற, இங்க இந்த பஞ்சராத்திர பகவத் சாஸ்திரம் இருக்கே, இத நமக்கு எல்லாம் உபதேசிச்சது யாரு அப்படின்னாக்க, பகவான வாசுதேவன். இந்த வாசுதேவன் வந்து சர்வஜன்னு சுருதிய சொல்றது. அப்படி இருக்கச்ச அத அப்பிரமாணம் சொல்லவே கூடாது, எப்படியாவது உபச்சாரத்தினாலேயாவது பண்ணி அதை பிராமணியத்தை ஏற்றி வரணும் அப்படின்னுட்டு கல்பத்தருள அமலானந்தர் சொல்ற. ஆனால் அதுக்கு வியாக்கியானம் பரிமளம், அப்பைய தீட்சிதர் பண்ணவர். அந்த அப்பைய தீட்சிதர் வந்து ஸ்மார்த்தர் தான் பேருக்கு, ஸ்மார்த்தனாக இருந்தா விஷ்ணுவை கூட சேவிக்கணும். ஆனால் அவர் விஷ்ணு துவேஷியவர், விஷ்ணு துவேஷி அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டோம். அவரே சொல்றாராம், எனக்கு என்னமோ தெரியலையே, வைஷ்ணவனாலையோ விஷ்ணுவையோ கண்டா எனக்கு பிடிக்கலையே அப்படின்னு. மகாபண்டித பிரவர் தேசிகன் கிட்ட அப்படி ஒரு ஈடுபாடு வரும், அவர் இத மாதிரி அவர் சொல்ற. ஆக அவர் வந்து கண்டனம் பண்ற பஞ்சராத்திரத்தை ரொம்ப இதுவா கண்டனம் பண்றக்க. நேத்தியே பெரிய சுவாமி திருவிஷ்ணுவர் பெரியவா கிட்ட நியமாம்சம் என்ன அவசர்ட்டு நேத்து விஜயாபிச்சிருந்தாரிய. அந்த மகான் வந்து இந்த பஞ்சராத்திர பகவத் சாஸ்திரம் இருக்கே அது பிரமாணம் சாதிச்சிருக்காரு. பஞ்சராத்திர பகவத் சாஸ்திரத்து பிராமணியத்தை நல்லா சாதிச்சிருக்காரவன். ஒரு 10-8 வருஷம் முன்னாடி காஞ்சிபுரத்துல ஆண்டவன் வந்து அதை பிரகாசம் பண்ணார் அந்த கிரந்தத்தையே. உத்தமனான ஆச்சாரியர். அதனால பகவத் சாஸ்திரத்துக்கு அப்பிராமான்யம் சொல்லக்கூடாது அப்படின்றது எல்லாருக்குமே உத்தேசமா இருக்கு. ஆகமன்றது விதவிதமான ஆகமங்கள், வைகானச ஆகமாகார பஞ்சராத்திரத்தை ஒத்துக்க மாட்டார், பஞ்சராத்திர ஆகமாகாரா வைகானத்துக்காரா ஒத்துக்க மாட்டார். ஆனா சுவாமி தேசிகன் நியாய பரிசுத்தியில இந்த ரெண்டு பகவத் சாஸ்திரத்தையுமே பிரமாணம் சாதிச்சிருக்க, பிரமாணம் சாதிச்சிருக்க, அவ்வளவு தூரம் ஸ்பஷ்டமா விசாரம் பண்ணி சாதிச்சிருக்க நியாய பரிசுத்தியில சுவாமி தேசிகன். அதுல சரணாவிதி தீபிகையில அப்படின்னு சாதிச்சிருக்கார். அதனால அங்கேயும் உன்னுடைய இதுல வந்து இத மாதிரி இருக்கு, பாஞ்சராத்திர பிரக்கிரியினாலையும் வைகானச பிரக்கிரியினாலையும் உன்னை எல்லாரும் நியத்த அதிகாரா இருக்கக்கூடியவா ஆராதனை பண்றா அப்படின்னுட்டு கொண்டாடுற. ஏன்னா தீப பிரகாசனம் வந்து ஆராதனை பண்றது வைகானச ஆகும், தேவ பிரமாணம் பண்றதா பாஞ்சராத்திர பிரக்கிரியினால. அதனால ரெண்டு இதுவும் உண்டு அவருக்கு, ரெண்டும் பிரமாணம் தான் அப்படின்னு சாதிச்சிருக்காரு. ஆனால் இந்த அத்வைதிகள் அவரை சைவாள் ஸ்மார்த்தால் வெள்ளா மாத்திரம் இதை கண்டனம் பண்ற, ஸ்ரீ பஞ்சராத்திர பிரக்கிரியை கண்டனம் பண்ற. அந்த கண்டனம்ன்றது சரி என்ன அப்படிங்கிறத இந்த கடைசி அதிகாரத்தினால சாதிக்க போற. சரி, இப்போ வியாசர் பாதராயன சூத்திரக்காரர் அவர் எப்படி இந்த பாதத்துல சொல்லுவாரு அப்படின்னு கேட்டாக்கா, அதற்கு பதில் சுவாமி தேசிகன் என்ன சொல்லிட்டாரு அப்படின்னாக்கா, நீ அத மாதிரி மீதி தரிசனங்கள் சாஸ்திரங்கள் மாதிரி இந்த பஞ்சராத்திர பகவத் சாஸ்திரத்தையும் அப்புறமானோன்னு நீ சொன்னியானாக்கா அது கிடையாதுன்னு நீங்க சாதிக்கிற அப்படின்னு சார் அவர்கள் சாதிச்சுட்டார். இப்படி சங்கதி சொல்லிக்கணும், அது சொல்லிய நியாயாத்து. அவைகளுக்கெல்லாம் என்ன என்ன தோஷம் சொன்னமோ சாங்கியாதி தரிசனங்களுக்கு
அந்த மாதிரி பஞ்சராத்திர பகவதாசத்துக்கும் தோஷம் இருக்குன்னு சொன்ன வந்தா அது தவறு அப்படின்னு சாதிக்கிற. இது தேசிகனுடைய நிர்வாகம். ஆனா உத்தமர் சுவாமி என்ன பண்ணிட்டாருனாக்க, தேசிக நிர்வாகம் அற்புதமா இருக்கு, ஆனாலும் கூட இந்த பாத சங்கதி போயிடுமே, இந்த பாதத்துல பகவத் சாஸ்திரத்தினுடைய பிராமணியத்தை சாதிக்கிறது இது. ஏன்னா பரபக்ஷ பிரதிக்ஷேபம் தான் இந்த பாதார்த்தம். இதர மதங்கள் எல்லாம் கண்டனம் பண்றதுன்றது தான் இந்த பாதத்துக்கு அர்த்தமே. அதுல பகவத் சாஸ்திரமானது பிரமாணம்னு சொன்னாக்க அது ஒட்டி வராது என்ன பண்றது அப்படின்னாக்க, இது மீமாம்சா சாஸ்திரத்துல என்ன பண்றாங்கனாக்க, இந்த இதெல்லாம் இருக்கு பாருங்க, அதிகரணங்கள்லாம் வரும், வரிசையா வந்துட்டு இருக்கும், கர்மபேதத்தையே சொல்லிட்டு வருவா. கர்மபேதத்தையே சொல்லிட்டு வர்ற பாதத்துல அத்தியாயத்துல கர்ம ஈக்கம் சிலதை சொல்லிட்டு கொடுவா. இதெல்லாம் விதிவிலக்கு அப்படின்னு சொல்றாங்க. விதிவிலக்கு என்ன விதிவிலக்குனாக்க, அப்பவாத சாஸ்திரம். அப்பவாத சாஸ்திரம் வந்து இந்த இடத்துல பண்றது ஏழு அதிகரணங்கள்னால இத மாதிரி இதர மதங்கள்லாம் அப்பிரமாணம்னு சொல்லச்சு. அப்படியானா எல்லாமே அப்பிரமாணமானாக்க, இல்ல பகவத் சாஸ்திரம் மாத்திரம் பிரமாணம் அப்படின்னு சாதிக்கணும். அதுக்கோசரம்தான் இங்க வந்தது. இது வந்து அபவாத அதிகரணம், அபவாதமா சொல்றது, விதிவிலக்காக எக்ஸம்ஷன் சொல்றாளே அது. இந்த ஏழு அதிகரணங்கள்னால என்ன சொல்லப்பட்டதோ அதுக்கு மாற்றாக ஒரு விஷயத்தை சேர்த்து விடுறது. ஏன்னா அதை இது பண்ணிட்டோம்னு அதை சொல்லலேன்னு வச்சுக்கோங்க, இத மாதிரியே அது கூட அப்புறமானு சில பேர் நினைச்சுட்டு இருப்பா. சரி, அப்ப நான் வைகானத்தையும் சொல்லல, வைகானத்துக்கு பிரமாணம் சொல்லிருக்கலாமே அப்படின்னா, அப்படி இல்லை, வைகானசத்துல வந்து இது கிடையாது. வைகானசத்துல தத்துவ பிரக்கிரிய சொல்லப்படலை. அவ்வளவு தத்துவ பிரக்கிரிய பாஞ்சராத்திர ஆகமத்துல எப்பேற்பட்ட தத்துவ பிரக்கிரியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கோ அந்த மாதிரி தத்துவ பிரக்கிரியானது வைகானசத்துல சொல்லப்படலை. அங்க பிரதானம் ஆராதனம் இத்தியாதிகள் தான் சொல்லப்பட்டிருக்கு. ஆகையினால அதை பத்தி இங்க பேச்சு வரல. ஆனா பாஞ்சராத்திர பிரக்கிரியில இதெல்லாம் வந்திருக்கு, அத கண்டனம் பண்ணக்கூடாது. ஏன்னா இது பகவத் சாஸ்திரம் பெருமாள் உபதேசிச்சது. அதனாலதான் ஆள வந்தார் ஆகம பிராமான்யம்னு ஒரு கிரந்தத்தை சாதிச்சுட்டார் சுவாமி தேசிகனும், அதுக்கு வியாக்கியானம் பண்ணிட்டார். ஏன்னாக்க பாஞ்சராத்திர ரக்ஷான்னுட்டே பேரு, ஸ்ரீ பஞ்சராத்திர ரக்ஷான்ட்டே கிரந்த ரக்ஷா கிரந்தங்கள் அது ஒண்ணு, அதுல அனுகிரகிச்சிருக்காரு சுவாமி தேசிகன். சாமான்யமான ரக்ஷா கிரந்தம் இல்ல, அது உசந்தது. பஞ்சராத்திரத்தை அப்படி சாதிக்கிறார் சுவாமி தேசிகன். ஆகையினால பாஞ்சராத்திர பிரக்கிரியானது நமக்கு அத்தியுத்தேசியமா இருக்கு. நாம பாஞ்சராத்திரத்தை பிரமாணமா ஏத்துன்னு இருக்கோம், நம்ம பாஞ்சராத்திரிகாலி இல்ல, அதை புரிஞ்சுக்கோங்க. முதல்ல நாம பாஞ்சராத்திரத்துக்கு வழி வந்தவா இல்ல, அதை பிரமாணமா ஏத்துட்டு இருக்கோம், அது பரியந்தம் நமக்கு இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம், இப்போ நம்ம சம்பிரதாயத்திலே பாருங்க, பஞ்சராத்திரத்தை பகவத் சாஸ்திரத்தை சேர்ந்தவா பாஞ்சராத்திர அர்ச்சகன்லாம் இருக்கா பாருங்க, அவளுக்கு அவாத்திர நம்ம சாப்பிடுறது அப்படின்னா வச்சுக்கிறது இல்லை. அவள் மாத்திரம் சாப்பிடுறாள், இந்த காலத்துல சாப்பிடுறான், இன்னைக்கும் அவள் பார்க்கறதுல வைகானத பட்டாச்சார் சந்தான பட்டாச்சார் இருக்க, அவர் நம்ம மாங்கல்ல யாராவது சொல்ல மாட்டார். கோயில்ல கொடுத்தா பிரசாதம் வாங்கி சாப்பிடுவாரு, நம்மாங்கல்ல வந்தாக்க அவர் சாப்பிட மாட்டார். அவளுக்கு வந்து சமாசீரணம் பரநியாசம்லாம் கிடையாது அவளுக்கு. ஏன்னா விஷ்ணு பலின்னு ஒண்ணு பண்றா சீமந்த தன்னைக்கு, ஒரு ஒரு பொண்ணு இதுவா இருந்தான்னு வச்சுக்கோங்க, அந்தரத்னியாக அதாவது உண்டா இருக்காவோ பிரெக்னண்டா இருக்கான்னாக்கா சீமந்தம் பண்ணுவா, அதுல விஷ்ணு பலி அப்படின்னு ஒண்ணு பண்றாவா. அந்த விஷ்ணு பலி சம்ஸ்காரத்தினால சமாசனம் எல்லாம் ஆயிடுறதுன்னு அவருடைய சம்பிரதாயம், அந்த கிரமத்துல அவ இருக்க. அதனால இதுதான் பிரக்கிரியை அங்க. ஆனால் அந்த நாவல் பாக்கம் பட்டாச்சார் என்ன பண்ண, ஐயாவுக்கு சுவாமி கிட்ட, அந்த சுவாமி கிட்ட வந்து பரணியாசம் ரெண்டு போயிட்டார். அன்னைக்கு ஒரு நாள் மாத்திரம் ஆத்துல வந்து சுவாமியை சேவிச்சுட்டு உள்ள போய் சிவாதீர்த்தம் வாங்கிட்டு போயிடுவார், வேற ஒன்னும் வாங்கிக்க மாட்டார், சாப்பிடலாம் மாட்டார், சிவாதீர்த்தம் மாத்திரம் வாங்கிட்டு போயிடுவார். அப்படிப்பட்டவர் என்னன்னா அவளுக்கு பிரக்கிரியை இல்ல, வெள்ள சாப்பிட மாட்டா. இந்த காலத்துல எல்லாம் வெள்ள சாப்பிடுறதுன்றது வேற, பொதுவா அவளுடைய அனுஷ்டானம் அப்படிதான். பாஞ்சராத்திரக்காரெல்லாம் கூட நம்மாங்கள்லாம் சாப்பிட மாட்டா, நாம அவங்கெல்லாம் சாப்பிடறது இல்லைன்னா அவ பிரக்கிரியை வேற, நம்ம பிரக்கிரியை வேற.
அது அதனால நம்ம பஞ்சராத்திர சாஸ்திரத்தை பிராமான்யமா பிராமான்யம் அங்கீகரிக்கிறோம், அது சாஸ்திரத்துக்கு பிரமாணமா ஏத்துக்கிறோம். அத மாதிரி இது வேதத்தை எப்படி ஏத்துக்கிறோமோ, ஸ்மிருதிகளை எப்படி ஏத்துக்கிறோமோ அத மாதிரி இது. அதனால அந்த பிரக்கிரியை தான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு பிராமான்யத்தை சாதிக்கிறதுக்கோசரம் இந்த அதிகரணம் கடைசி அதிகரணம், இது நாலு சூத்திரங்கள்னால இருக்கு. இதை நாளைக்கு சேவிக்கலாம். இப்ப இன்னொரு சொல்லிட்டோம்னாக்க நாளைக்கு அதை முடிச்சுட வேண்டியே. அதனால அஸ்வத் குரு பரம்பராயி நம இது பசுபத் அதிகரணம் இன்னைக்கு முடிஞ்சு விடும்.